அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் 23/3/2023க்கான 3 மினிட்ஸ் நியூஸ். கலை, சமூக பணி, அறிவியல் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்கிய இந்தியாவைச் சார்ந்த 106 பேருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வானது டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் 91 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும், 9 பேருக்கு பத்மபூஷன் விருதும், 6 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தைச் சார்ந்த 6 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் திரு இருளர் வடிவேல் கோபால் அவர்களுக்கும் திரு மாசி சடையன் அவர்களுக்கும் விஷமிக்க பாம்புகளை உலகமெங்கும் சென்று பிடித்தமைக்காக பத்மஸ்ரீ விருதும், அதேபோல் பிரபல பின்னணி பாடகி திருமதி வாணிஸ்ரீ ஜெயராம் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும், பரதநாட்டிய கலைஞர் திரு கல்யாண சுந்தரம் பிள்ளை மற்றும் சமூக சேவை பிரிவில் திரு பாலம் கல்யாண சுந்தரம், மருத்துவத்துறை சேவைக்காக திரு கோபாலகிருஷ்ணன் வேலுசாமி போன்றோருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில் முதல் முறையாக IMPS இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் எனப்படும் உடனடி பணப்பரிமாற்ற முறையானது தலைமை மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்த நேரத்திலும் பணத்தை உடனடியாக அனுப்பி கொள்ள முடியும். இன்னும் 2 வாரங்களில் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் UPI வசதியும், அதாவது கூகுள் பே, போன்பே போன்றவற்றின் மூலம் நேரடியாக பணம் அனுப்பும் வசதியும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் கூட்டுறவு வங்கிகள் காணப்படுகின்றன. அவற்றில் தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் ஆன்லைன் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரம்மோஸ் ஏவுகணையை பரிசோதனை செய்யும் சாதனம் சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாகும். இதனால் கொள்முதல் தொகையானது 75% வரை குறையும் என்று கூறப்படுகிறது. இதை தயாரித்த நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறைக்கான மின்னணுவியல் சாதனங்களை உற்பத்தி செய்யும் டேட்டா பேட்டன்ஸ் என்ற நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு குழாய் மூலம் டீசல் வழங்கும் திட்டம் காணொலி காட்சி மூலம் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி மற்றும் வங்கதேச பிரதமர் திருமதி மாண்புமிகு ஷேக் ஹசீனா அவர்கள் இருவரும் துவங்கி வைத்தனர். இதன்படி 131.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த குழாய் அமைக்கப்பட இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் சிலிகுரி என்ற இடத்திலிருந்து வங்கதேசத்தில் பர்பத்திப்பூர் வரைக்கும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை 3 மினிட்ஸ் நியூஸில் சந்திப்போம்.